ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாங்காய் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு இல்லைங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை அழகாய் படைத்து வைத்திருக்கிறார். நமக்காக தான், நம்ம சந்தோஷமாக இருக்க, நம்ம புசிக்க, நம்ம திருப்தியாக இருக்க கர்த்தர் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வச்சிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், ஏசாயா 60:18 நான் வாசிக்கிறேன். கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, கொடுமை உங்கள் தேசத்தில் கேட்கப்பட மாட்டாது, அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளுக்குள்ளே கேட்கப்பட மாட்டாது. இதுவரைக்கும் எவ்வளோ கொடுமையான காரியம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, என் குடும்பத்தில் நடந்துச்சு, என்ன இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனி கொடுமை உங்கள் தேசத்தில் வாழ்க்காது, கொடுமை நடக்காது. நிறைய அழிவுகளை நான் சந்திச்சிட்டேன், எத்தனையோ காரியம் அழிஞ்சு போச்சு. நான் சம்பாதிச்சது, நான் சேர்த்து வச்சது எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்குறீங்களா? பயப்படாதீங்க, அழிவு உங்கள் தேசத்தில் வருவதில்லை, நாசங்கள் உங்கள் தேசத்தில் வருவதில்லை. உங்களுடைய மதில்கள் ரட்சிப்பென்றும் உங்கள் வாசல்களை துதி என்றும் சொல்லும்படி கர்த்தர் செய்வார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய விடுதலையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி கொடுமை உங்கள் தேசத்திலையும் அழிவும் உங்கள் குடும்பத்திலையும் காணப்பட போகிறதில்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் கொடுமையான காரியங்களை நாங்கள் சந்தித்தோம், அநேக அழிவுகளை நாங்கள் பார்த்தோம். இனி அழிவும் கொடுமையும் எங்கள் தேசத்தில் காணப்படாதபடி ஒரு செழிப்பை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. எல்லா கொடுமை இந்த குடும்பத்தை விட்டு விலகுவதாக, அழிவுகள் விலகுவதாக, நாச மோசங்கள் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய அக்னி உன் வீட்டுக்குள்ளே இறங்குகிறது. சந்தாலாபா, துடாதாலாபா, உன் கட்டெல்லாம் அறுக்கப்படுகிறது. எல்லா சத்ரு இதுவரைக்கும் உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த எல்லா அழிவுகள், நாச மோசங்கள் இன்றோடு வெளியேறுகிறது. கெட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த பிள்ளைகளை விட்டு விலகுவதாக, குடும்பத்தை விட்டு விலகுவதாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கனப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கொடுமையும் ஒரு அழிவும் உங்களை தொடாது. தைரியமாக இருங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். காட் பிளஸ் யூ.